விலகி தந்துள்ள திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும், சின்னத்திரையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும், அதுபோன்றே சின்னத்திரை இயக்குநர் சங்கத்தின் அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, ஊருக்கெல்லாம் தங்க நகை செய்து கொடுத்த பொற்கொல்லன் தன் குழந்தைக்கு முதன்முறையாக ஒரு சின்ன கம்மல் செய்ய இருக்கின்றான். அதுதான் இந்த நிகழ்ச்சி. ஊரில் இருக்கிற யார் நிகழ்ச்சி பண்ணாலும் அதை பார்க்கறது சின்னத்திரையில் தான் பார்ப்பாங்க ஜனங்க. ஆனால் சின்னத்திரைக்குன்னு இது வரைக்கும் நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. அதுக்கான முதல் முயற்சி தான் இது. இது ஒரு கன்னி முயற்சி. கன்னி முயற்சியில் நிச்சயமாக தடங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம நடக்கிற பாதையில் இது யார் போட்ட பாதைன்னு தெரியாது. யாரோ ஒருத்தர் வழிபோக்கனாக இருந்து ஒற்றையடி பாதையாக மாறி, அது ஒரு மண் ரோடாக மாறி, தார் சாலையாக மாறி, இன்றைக்கி மிகப்பெரிய சாலையாக மாறி இருக்கு. அதுபோல் இந்த துறைக்கு, சின்னத்திரைக்கு, இது வரைக்கும் வந்து ஒற்றையடி பாதை கூட இல்லாத ஒரு சின்னத்திரைக்கு, வழியில் இருக்கிற எல்லா கல் முள் செடி கொடி இதையெல்லாம் வெட்டி சீரமைச்சு ஒரு சிறிய பாதையை அமைக்கின்ற முயற்சியை சின்னத்திரை இயக்குநர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற சகோதரர் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளராக இருக்கின்றனர். நான்கு சங்கங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய நண்பர் ரங்கநாதன் அவர்களுக்கும், எங்களுடைய சீனியர் திரு அரவிந்தராஜ் அவர்களுக்கும், அதுபோன்றே சின்னத்திரையைச் சேர்ந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் முதல்ல பெப்சி சார்பில், இயக்கும் சங்கத்தின் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இது நிச்சயமாக மிக பிரம்மாண்டமான விழா, மிக பிரம்மாண்டமான விழா இது வந்து. இது வந்து மறுபடியும் நீங்கள் வந்து இந்த விழா வந்து யாருக்கும் நெளிஞ்சவர்களுக்காக பண்ணுற விழாவாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இது வந்து சின்னத்திரையை ஒன்றிணைக்க போகின்ற ஒரு உறவோட அடையாளம். இது முதல் அடையாளம். இது உங்களுக்காக நடத்துகிற விழா இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற சின்னத்திரை அனைத்து கலைஞர்களையும், அவங்க இயக்குநர்களாக இருக்கலாம், கலைஞர்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம், எழுத்தாளராக இருக்கலாம், அவங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு அடையாளம் இல்லாமல் இருக்குது. அவர்களை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிக்கான துவக்கம் தான் இந்த CD 23. அதனால் இது யாரோ ஒரு இயக்குநர் சங்கத்துக்குன்னு மற்றவங்களாம் நினச்சிக்காமல், இது சின்னத்திரைக்கான அடையாளத்துக்கான ஒரு விழாவாக சின்னத்திரையை சேர்ந்து அனைவரும் எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள் மேடையில் இருக்கிறவங்க நிறைய பேர் பெரிய திரையிலிருந்து வந்திருக்கோம். சின்னத்திரையிலேருந்து இது உங்களுக்கான அடையாளம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. வறுமை இருக்கிறதுலாம் அது வந்து ஒரு விஷயமே இல்லை. அது அதையெல்லாம் வந்து இன்றைக்கி சின்னத்திரையில் வேலை செய்ய ஆளே இல்லை. அவ்வளவு வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து சின்னத்திரை வேலை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் வந்து ஃபிஃப்தி பிரசிடெண்ட்டாக இன்றைக்கி வந்து 60 ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அதில் 40 ஷூட்டிங் வந்து சின்னத்திரை தான் நடக்குது. அதில் வேலை செய்ய ஆள் இல்லாமல் தான் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடு அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. அதாவது வந்து இந்த திரை, இந்த துறை வந்து ஆயிரக்கணக்கான கோடிகளை புரழுகின்ற ஒரு துறையாக இருக்குது. ஆனால் அதில் வேலை செய்கிறவங்களும் சரியான அங்கீகாரமோ சம்பளமோ சரியான இல்லாமல் இருக்குது. அப்போ வந்து நமக்குன்னு ஒரு அமைப்பு வந்து ஒரு வலிவானதாக இருக்க வேண்டியது முதல் கடமை. அதுதான் நீங்கள் இந்த விழாவின் மூலம் பண்ண போகிறீங்க. விழாவில் நீங்கள் எல்லோரும் ஒன்று சேரும்போது ஒன்றுமே பண்ண வேணாம். நம்ம கூட இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் நின்னாவே போதும், அந்த கூட்டத்தை பார்த்து எதிரிக்கு வந்து ஒரு பயம் வரும், ஒரு வலிமை தெரியும். நம்ம யாருங்கிறது வந்து உலகத்துக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். அதுக்கான விழா தான் இது. இது வந்து தள்ளி போகுது, இதெல்லாம் நீங்கள் நடக்க நினைக்கவே கூடாது. ஏன்னா 24 சங்கங்களும் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குது, பல வருஷங்களாக நடக்காமல் இருக்குது. நீங்கள் 6 மாதத்தில் அந்த விழாவை நடத்தி இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி கொண்டு வந்து ஒரு மேடையில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டீங்க. இது உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி விழா. இது வந்து இதை நீங்கள் தள்ளி போச்சுலாம் சொல்லாதீங்க. இதுதான் முதல் ப்ரெஸ் மீட். இன்றைக்கி நம்ம இதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறோம். நம்ம கதை எழுதுறதுக்கே 1 வருஷம் ஆகுது. நான் வந்து டைரக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஒரு ஒரு கதை சொல்லி, ஒரு ஒரு தயாரிப்பாளர் சொல்லி, அது வந்து ஒரு பின்னடைவாக எடுத்துக்க முடியாது. அது ஒரு வளர்ச்சியை நோக்கியான பயணம். அதனால சின்னத்திரை நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் ஒன்று சேர்த்து இன்றைக்கி மேடையில் ஏறக்குறைய வந்து சின்னத்திரையை சேர்ந்த பெரிய இயக்குநர்கள்லேருந்து சின்ன இயக்குனர் வரைக்கும், கலைஞர்கள்லேருந்து எல்லா துறையும் முதல்ல எல்லா யூனியனும் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. அதுவே வந்து உங்களோட வெற்றிக்கான முதல் அச்சாரமாக எனக்கு தெரியும். அந்த வகையில் அடுத்த வருஷம் வந்து இப்போ ஜான் பிட்டோ சாருக்கு ஒரு நன்றி முதல்ல. ஏன்னா இதை தேர இழுக்க ஆள் இல்லாமல் இருக்கும்போது இதில் வந்து நீங்கள் பெட்ரோலாக வந்து இந்த காருக்கு வந்து நீங்கள் வந்து சேர்ந்துருக்கீங்க. இந்த கார் வந்து இப்போ பயணத்தை துவக்கி இருக்குது. அதுபோல் ஜாய் பாக்ஸ் இருக்க முரளி அவங்களுக்கும் எங்களுடைய நன்றி இது வச்சுக்கிறோம். நீங்கள் டைட்டில் ஸ்பான்சராக வந்திருக்கீங்க. நிச்சயமாக இது வெளியே போன பிறகு நிச்சயம் இதில் எல்லாருமே வந்துடுவாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். திரைப்படத்துறையை சேர்ந்த அனைவரும் அதில் பங்கு வருவாங்க. நட்சத்திரங்கள் வருவாங்க, இயக்குநர்கள் வருவாங்க, தயாரிப்பாளர்கள் வருவாங்க.
எல்லாரையும் மாட்டு வைக்க போகிறேன். நம்ம ஸ்ரீகாந்த் தேவா வந்து அன்றைக்கி வந்து அவர் டான்ஸ் ஆட போகிறார். நான் தான் சொன்னேன், நீங்கள் ஸ்ரீகாந்த் தேவா கொண்டு போய் நீங்கள் சின்ன இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியாதுப்பா, இடம் தெரியாமல் போயிடும், அவர் மட்டும்தான் தெரியவார். அதனால் அவருக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நேரு ஸ்டேடியத்தில் கொண்டு போய் வைங்கன்னு சொன்னேன். நிச்சயமாக நேரு ஸ்டேடியத்தில் வச்சுருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா. மிக பிரமாதமான வந்திருக்கார். அன்றைக்கி வந்து ஒரு 10,000 பேர் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 10,000 ஆடியன்ஸுக்கு நீ ஆட போகிற ஆட்டத்துக்கு நாயகனே வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவர் ஆட்டம் அன்னைக்கு மிக பிரமாதமாக இருக்கும். அதுபோல் கலா மாஸ்டர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏறக்குறைய தமிழ் திரைப்படத்துறையில் நடந்த பெரும்பாலான நிகழ்ச்சிகளுக்கு கலா மாஸ்டர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்காங்க. அதனால் வந்து அவங்க அந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக எல்லாரும் ஆர்டிஸ்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி அவங்க பண்ணிவிடுவாங்க. அதனால் நிகழ்ச்சி ஜான் புட்டோ சாருக்கு எங்களுடைய சார்பில் ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம். நிகழ்ச்சியை நாங்கள் மிகச்சிறப்பாக நடத்தி தருவோம். நீங்கள் உடனிருந்தே அதை மிகச்சிறப்பாக பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் பண்ணுறது வந்து நீங்கள் சின்னத்திரை கலைஞர்கள் சங்கத்தை நடிகை சங்கத்தை பண்ணி கொடுங்க. ஏன்னா அடுத்த இதுவாக அவங்க வந்துவிட்டோம். அவங்க வந்துட்டால் ஒரு சங்கத்துக்காக நீங்கள் பண்ணார். ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு சங்கத்துக்கு, அடுத்து வந்து ஒளிப்பதிவாளர் சங்கம் இருக்குது, எடிட்டர் சங்கம் இருக்குது, எல்லா சங்கத்துக்குமே வந்து முதல்ல அதை பண்ண ஆரம்பித்தா அது வந்து ஒரு ஜான் பிரிட்டோ ஒரு காட்ஃபாதர் ஆஃப் சின்னத்திரைங்கிற மாதிரி கூட நாங்கள் மாற்றி கொண்டு வந்திருக்கோம். அவர் துபாயிலேருந்தான் கொண்டு வாங்க, இல்லை சவுதியில்தான் கொண்டு வாங்க. இங்கே நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் சின்னத்திரை இயக்குநர் சங்கம் நடத்துகின்ற CD 23 தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் மட்டும் இல்லை, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் அதுக்கான முழு ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குங்கிறத வந்து இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ராதாரவி சார் சொன்னது மட்டும் நல்லா வச்சுங்க. போகிற போக்கில் குறைக்கிற நாய்க்கெலாம் வந்து நம்ம கல்லடி வச்சுருந்தா வீட்டு போய் சேர முடியாது. அது மாதிரி இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லா ஃபங்க்ஷன் நடத்தி முடிஞ்ச உடனே ஒரு சின்ன ஒரு சுனாமி வந்த உடனே ஒரு இது வர மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். அதை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிற நிர்வாகிகள் இருக்கும். இது என்ன, இது முடியாதவங்க குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை குறையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் வேலை பண்ணவே முடியாது. அது எந்த ஆண்டவனாக இருந்தாலும் குறை சொல்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்கும்போது நம்ம ஆண்டவனோட பெரிய சக்தி ஒன்றும் கிடையாது. அதனால் நம்மளை குறை சொல்கிறதுக்கு 4 பேர் வரதான் செய்வான். ஆனால் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமாக நம் சங்கத்திற்கு இதை வந்து ஒரு நியாயமாக பண்ணித்தரணும். நம்மால் முடிந்த அனைத்து வழிகளிலும் யோக்கியமாக இருந்து அதை சிறப்பாக பண்ணித்தரணும். அதை நிச்சயமாக தளபதியும் ரங்கநாதும் ரவீந்திராஜும் அதை சிறப்பாக செய்வார்கள் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. நாங்களும் இந்த நிகழ்ச்சியை உடனிருந்து எப்படி வடிவமைக்கணும், மக்களை வந்து அது வந்து நல்ல விதமாக சென்று கவர்கிற மாதிரி, அனைத்து மக்களும் வந்து அதை சந்தோஷப்படுற மாதிரி அந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்கள் உடனிருந்து நடத்தி தருவோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய திரையை சேர்ந்த அனைவருமே வந்து அங்கே வர்றதுக்கு எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து உங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் சாரி அந்த ஃபங்க்ஷன் கலந்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் சார் தலைவர் சொன்னார் வந்து 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும்னு. அந்த 6 மணி நேரம் யாரும் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க வந்து ஒரு 1/2 hour வந்து இருந்தால் போதும். இப்போ ராதாரவி சார் கூட வந்து சொன்னார், அவர் வந்து எல்லோரும் வந்து என்னென்ன எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாப் டைமில் வருவாங்க. அதாவது வந்து 4 to 6 வச்சுங்க, எல்லோரும் அரவுண்ட் 8:00 தங்களோட ப்ரோக்ராம் பண்ணணும்னு வந்து அதை பிரியப்படுவாங்க. ஏன்னா அப்போ வந்து பெரும்பாலான கெஸ்ட்டு எல்லோரும் இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து தாங்க பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. அதனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும். ராதாரவி சார் கூட வந்து அவர் பின்னாடி அங்கே நின்றுருக்கார். இப்போ யார் இப்போ நாங்கள் பேச வரும்போது இவங்களாம் வெயிட் பண்ணுற மாதிரி ராதாரவி பின்னாடி நின்றுட்டே இருக்கார். அப்போ வந்து சந்தானம் ஸ்ரீகாந்த் அவங்களாம் நின்றுருக்காங்க. அவர் தள்ளார், தள்ளுங்கப்பா அப்படின்னு நேரம் போய் நின்றுட்டார். உடனே வந்து சந்தானம் சொன்னார், சார் நாங்கள் 3 மணி நேரமாக இங்கே வெயிட் பண்ணுறோம் சார். ஏய் 30 வருஷமாக நின்றுட்டுருக்கேன் நான் நைன் தள்ளுறா அப்படின்னு போயிட்டு அவர் பாட்டு வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவரோட பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒரு தன்னம்பிக்கை, எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு தன்மை. அவர் வந்தார், எங்கள் எதுவுமே எங்கிட்ட எதிர்பார்க்கல. மற்றவங்களுக்காவது நாங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க வந்து நாங்கள் அன்றைக்கி 15,000 ரூபாய் வந்து இது கொடுத்தோம். அதாவது வந்து சம்பளமாக கொடுக்கல, எல்லாருக்கும் மேக்கப் காஸ்ட்யூம் அது மாதிரி. ஆனால் ராதாரவி சார் வந்து அது கூட எனக்கு வேண்டாம்ப்பா, நானே வந்துடுறேன், என்னோடய மேக்கப் நானே வந்துக்கிறேன்ட்டு அந்த சிறு தொகையை கூட அவர் வந்து அன்றைக்கி இயக்குநர் சங்கத்தில் வாங்கலை. பே பார்க்குறதுக்கு ராதாரவி வந்து பா வெளியே ஒரு கரடு முழுவாக தெரிவாரை தவிர உள்ளத்தில் வந்து ஒரு இனிமையான மனிதர், ஒரு தைரியமான மனிதர், எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதர். அதனால் தொடர்ந்து இது போல் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் கூட உடல்நிலை சரியில்லைனாலும் யாரோ அவர் சரியாக அவரோட விஷயம் ஒரே ஒரு விஷயம், அவர் யாரும் அந்த ஈகோவை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. ராதாரவி மார்க்கெட் இருக்கா மார்க்கெட் இல்லையா, தலைவர் பொறுப்பிருக்காரா இல்லையா, அதெல்லாம் இல்லை. அன்னைக்கு நீ என்ன மரியாதை கொடுத்தோ அதே மரியாதை நீ இன்னைக்கு கொடுக்கணும். நான் இப்போ தலைவர் பொறுப்பில் இருந்தால் ஒரு மரியாதை, இல்லைனா ஒரு மரியாதைன்னு யாராவது பண்ணிட்டானா அவன் செத்தான். அதை தவிர ராதாரவி யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். அதனால் அவருடைய பேச்சை வந்து நம்ம பெருசாக நீங்கள் எடுத்து வேண்டியது இல்லை. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு நான் மறுமுறை வந்து நம்ம ஜான் பிரிட்டோ சாருக்கும் முரளி சாருக்கும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்.
திரைப்படத்துறை சேர்ந்த அனைத்து கலைஞர்களும் இயக்குநர்களும் டெக்னீஷியன்ஸும் எல்லாருமே நாங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு அந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி கொடுப்போம் என்று கூறி இந்த விழாவை நீங்களும் உங்கள் சின்னத்துறையை சேர்ந்த நாங்கள்லாம் வந்து விருந்தினர்கள், நாங்களாம் விருந்தினர்கள், நாங்கள் வருவோம், ஆனால் நீங்கள்லாம் வந்து அண்ணன் தம்பிங்க மாவம் வச்சாங்க. நீங்கள் சின்னத்துறை கலைஞர் கூட்டமைப்பு சேர்ந்த சின்னத்துறை நடிகர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து எழுத்தாளர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து எடிட்டர்ஸ் யூனியனாக இருக்கட்டும், அந்த கூட்டமைப்பு சேர்ந்த அனைத்து சங்கங்களும் நீங்கள் வந்து இதை முழு மூச்சாக நீங்கள் பங்கு பற்றிட்டுனா அடுத்த இலை உங்களுக்கு வரும். அடுத்த இலை வந்து இப்போ நடிகர் சங்கத்துக்கு போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். உங்கள் உழைப்பு இதில் நீங்கள் எவ்வளோ செலுத்துறீங்களோ அதுக்கு அடுத்த இலை உங்களுக்கு வரும். அதனால் நீங்களும் வந்து இந்த விழாவில் கலந்துக்கிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக செய்ய வேண்டும் கூறி வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.